விரைவு செய்திகள். உயர் மின்கோபுரம் அமைந்துள்ள விளை நிலங்களின் உரிமையாளர்களுக்கு அரசாணைப்படி உரிய நிதி வழங்க அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் இறச்சிப்பாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அமைச்சர் 3658 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளையும் அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக விவசாயிகளுடன் முத்தரப்பு ஒப்பந்தம் செய்த பின்னரே உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். மீன் உற்பத்தியை அதிகரித்து கிராமப்புற ஊராட்சிகள் வருவாயிட்டும் வகையில் தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 200,000 மீன் குஞ்சுகள் வளர்க்கும் திட்டத்தை மாநில இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் மாவட்டத்திற்கு 40 ஹெக்டேர் பரப்பளவிற்கு செயல்படுத்தப்பட உள்ளதாகவும், இதன் அடிப்படையில் சேவூர், ரகுநாதபுரம், அரியபாடி, சேத்துப்பட்டு, மரக்காணம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஏரிகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு அரசு அனைத்து போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கான 14th ஊதிய ஒப்பந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டையில் உள்ள போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் இன்று நடைபெற்றது. 125,000 மேற்பட்ட தொழிலாளர்களின் ஊதியம், பதவி உயர்வு ஆகியவை குறித்து முடிவு செய்ய இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் போக்குவரத்து துறை செயலாளர் ஸ்ரீ சமயமூர்த்தி, பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர் செயலாளர், தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் 28 அரசு மினி கிளினிக்குகள் திறக்க மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். கூடலூர் ஓவேலி அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மினி கிளினிக்கை திறந்து வைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர், எல்லா மருத்துவ சோதனைகளையும் மேற்கொள்ளும் வகையில் அனைத்து வகை மருந்துகள் உபகரணங்களுடன் மினி கிளினிக் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அப்போது கருவுற்ற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் ஆட்சியர் வழங்கினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு வழங்கும் சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க கோரிய மனு மீதான விசாரணையை நாளைக்கு எடுத்துக் கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக சில மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக மனு தாக்கல் செய்திருந்ததைத் தொடர்ந்து இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இது தொடர்பாக நிலுவையில் உள்ள சில வழக்குகள் நாளைக்கு விசாரணைக்கு வர உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அனைத்து வழக்குகளும் நாளைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக கூறி நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். பிரபல எழுத்தாளரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான ஏ மாதவன் திருவனந்தபுரத்தில் இன்று மாலை காலமானார். அவருக்கு வயது 86. 2015 இலக்கிய சுவர்கள் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். மலையாளத்திலிருந்து 2 நாவல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். எண்ணற்ற சிறுகதைகளையும் எழுதியுள்ள இவர் 1970 வெளியிட்ட புனலும் மணலும் என்பதே அவரது முதல் நாவலாகும். கிருஷ்ணபரந்து என்பது இவருடைய புகழ்பெற்ற நாவலாகும். தூவானம் என்றொரு குறுநாவலையும் மாதவன் எழுதியுள்ளார். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் குடும்பத்துடன் திருவனந்தபுரத்தில் வசித்து வந்தார். கடந்த மாதம் ஃபாஸ்டாக் மூலமாக சுங்க கட்டண வசூல் 1,36,00,000 ரூபாய் அதிகரித்துள்ளதாக இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் மாதம் மட்டும் 13,84,00,000 பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளன. இது நவம்பர் மாதத்தை விட 10.83% அதிகமாகும். மொத்தமாக கடந்த நவம்பர் மாதம் ஃபாஸ்டாக் மூலமாக 2,102 ரூபாய் வசூலானது. இது டிசம்பர் மாதம் 2,303,79,00,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. மேலும் மொத்த சுங்க கட்டண வசூலில் 75% ஃபாஸ்டாக் முறை மூலமாக பெறப்படுவதாக நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.